வாசுதேவன் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்ல ஷிப் ரொம்ப முக்கியமானது அதுலயும் கார்கோ ஷிப்ஸ்லாம் இல்லனா ஒரு நாட்ல இருந்து இன்னொரு நாட்டுக்கு எப்படி பெரிய பெரிய பொருட்கள்லாம் கொண்டு போக முடியும் ஷிப்னாலே அதிகமா ஃபியூயர் செலவாகும் அதனால ஏற்படுற பொல்யூஷனும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதற்கு மாத்திரம் உலகின் முதல் மின்சார தானியங்கி சரக்கு கப்பல் நார்வே கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஆட்டோனமஸ் கார்கோ ஷிப் நார்வே கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கப்பலோட பேர் தான் யாரா பிரிக்லாண்ட் இந்த கப்பல யாரா அப்படின்ற கம்பெனி தான் தயாரிச்சாங்க யாரா இன்டர்நேஷனல் தயாரிச்சிருக்க இந்த யாரா பிரிக்லாண்ட் சவுத் நார்வேல இருக்க போர்க்ஸ்கிரென்ல இருந்து பிரவிக் வரைக்கும் தானாவே இயங்கக்கூடிய ஒரு கார்கோ கப்பல் யாரா கம்பெனி நவம்பர் 19 அன்னைக்கு தான் இந்த எமிஷன் ஃப்ரீ கார்கோ ஷிப்பை லான்ச் பண்ணாங்க அடுத்த 2 வருஷம் இத டெஸ்ட் ஃபேஸ்ல தான் ஆபரேட் பண்ண போறாங்க அதுக்கு அப்புறம் தான் இத கம்ப்ளீட்லி செல்ஃப் ப்ரொபெல்ட் கார்கோ ஷிப் டிக்ளேர் பண்ணுவாங்க இந்த ஒரு கார்கோ கப்பலால 40,000 லாரிகள் சுமந்து செல்லும் கண்டெய்னர்ஸ் அசால்ட்டா சுமந்து செல்லுமா அப்ப இந்த 40,000 லாரிகளும் ரோட்ல போறப்போ எவ்வளோ புகை வெள்ள வரும் எவ்வளோ டிராஃபிக் ஜாம்ஸ் ஆகும் எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் இந்த புகைகளால நம்முடைய சுற்றுப்புறம் எவ்வளோ பாதிப்படையும் இதற்கு ஒரு பெரிய மாற்றாதான் ஜீரோ எமிஷன் கார்கோ ஷிப்பை நம்ம நார்வேயோட யாரோ இன்டர்நேஷனல் கம்பெனி கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால நம்ம உலகத்தை ஓரளவாவது பொல்யூஷன்ல இருந்து காப்பாத்த முடியும் வீடியோல பாக்குற மாதிரி தானே கண்டெய்னர்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு தானே கிளம்பி போயிடுமா இப்போதைக்கு கப்பல்ல ஏற்படுற சின்ன ப்ராப்ளம்ஸ்க்காக கொஞ்சம் இன்ஜினியர்ஸும் உள்ள இருக்காங்க இன்னும் சில நாட்களுக்கு பிறகு மனிதர்களே இல்லாத முழுமையான தானியங்கி கார்கோ கப்பலா இது செயல்படும் இந்த டெக்னாலஜியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிய யாரா கம்பெனிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் இந்த டெக்னாலஜி மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய ஓஷன்ஸை இந்த மாதிரி கப்பல்கள் அழகுபடுத்தும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபையும் கிளிக் பண்ணுங்க இதே போல உங்களுக்கு வீடியோக்கள் கத்துக்கிட்டு இருக்கு அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் அபிமான தேசிகன் வாசுதேவன் நன்றி